நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம அமேசிங் உமன் அப்படின்ற ஒரு தலைப்பில் சப்ஜெக்ட் பார்த்துட்டு வரோம் ஸோ யார் அப்படின்னா அண்ணா அண்ணா என்ற ஒரு ஸ்திரீ ஒரு பெண் ஸோ அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய கேரக்டரு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க ஸோ அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனா அற்புதமான ஒரு ஸ்திரீ ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து அண்ணாளுடைய ஜபத்தில் அந்த ஒரு பாடலில் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆனால் வந்து தேவனுடைய நான்கு குணங்கள் இல்லையா ஃபோர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அந்த குணங்களை குறித்து பண்புகள் தேவனுடைய பண்புகளை குறித்து பேசியிருந்தாங்கோ அந்த ஜெபத்தில் அதாவது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா காட்ஸ் ஹோலினஸ் இல்லையா தேவன் எவ்வளோ பரிசுத்தர்னா அவர் எவ்வளோ ஒரு பரிசுத்தர் இலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை புகழ்ந்து அங்கே பாடுறாங்க ரெண்டாவது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஸோ அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் கிடையாது இனிமேல் வரப்போகிறதில்ல அவ்வளோ பெரிய காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த சகாதாரத்தையும் இல்லையா ஓல் யூனிவர்ஸி அவர் தானே பண்ணிக்கிறாரு படிச்சுருக்கிறார் மூன்றாவது வந்து அவருடைய விஸ்டமை பற்றி பேசுகிறாங்க நானும் தேவன் எப்படி முள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது வந்து ஜஸ்டிஸ் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வசனங்களில் பார்த்தோம் ஸோ நம்ம அது மறுபடியும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒன்று சாமுவல் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சாமியுவல் டூ ஒன் அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தலு கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் ஸோ அண்ணால் என்ன பண்ணுறாங்க ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்புறம் என்னோடய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்னோட வாயு என் சத்தர்களுக்கு முன்பாக எப்படி இருக்குமா திறந்திருக்கு ஏனென்றால் நான் கர்த்தருடைய ரட்சிப்பில் சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சியாக இருக்க ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு எப்படி என்ன தோண்டுது ஆக்சுவலாக கொஞ்சம் அரோகண்ட் மாதிரி ஸ்பீச்சாக தெருது இல்லை அரோகண்ட் அப்படின்ற மாதிரி தெருது அரோகண்ட்னா கொஞ்சம் திமிர் மாதிரி இல்லைங்களா கொஞ்சம் திமிர் பேச்சுன்ற மாதிரி வருதுன்ற மாதிரி தோண்டும் இது இல்லையா எப்படின்னாக்கா என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கு என் சத்ருகளுக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த வேர்டு கொம்பு ஃபர்ஸ்ட்டு போது என்னென்னா இது வந்து லிட்ரல் வேர்டு இல்லை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கொம்பு உயர்ந்திருக்கு அப்படின்னாக்கா பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க அவருக்கு என்ன கொம்பாக முழிச்சிருக்கு நாங்கள் இல்லைங்களா ஸோ கொம்பு முழிச்சிருக்குன்னா என்ன அர்த்தங்கோ அவரு அவ்வளோ பெரிய ஆளா அவ்வளோ பலவானா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவற்றை பார்த்துக்கலாம் அப்படி தானே அர்த்தம் அது ஸோ இங்கே வந்து இந்த ஸ்திரீ வந்து அது ஒரு ப்ரௌடாகவோ இல்லை ஒரு போஸ்டிங்காகவோ பேசலை எனக்கு என் கொம்பு உயர்ந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்காக நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் பலப்பட்டு இருக்கிறேன் ஐ எம் ஸ்ட்ராங் இன் த அப்படின்றது தான் இது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கர்த்தரை தான் மகிமைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்களோ இந்த இதில் எல்லாம் படிக்கும்போது கான்டெக்ட்டில் படித்தாலும் எல்லாமே கருத்துட தான் மகிமைப்படுத்துறாங்க பட் எனக்கு கொம்பு அது ஒரு இமேஜ் அது ஒரு ஏதோ ஒரு இமேஜ் ஒரு பொருளை குறிக்குது இல்லையா என்ன சொல்லுவாங்க ஹார்ன் எதுக்கு ஆக்சுவலாக காளைகளுக்கு தான் ஹார்ன் இருக்கும் இல்லைங்களா அது கொம்பு இருக்கும் காளைகளுக்கு தான் கொம்பு இருக்கும் ஸோ அது என்னென்னா காளைகளுடைய ஸ்ட்ரென்த்து அந்த கொம்பில் தான் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுலாம் என்ன பண்ணுவாங்க ஆடும்போது ஃபஸ்ட்டு கொம்பு பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ காளைகளுக்கு சிம்பிளாக என்னங்க ஸ்ட்ரென்த்துனாலே அந்த கொம்பு தான் அது இது வந்து ரொம்ப ஃபேவரட் சிம்பிள் ஆக்சுவலாக எபிரியர்களுக்கு ஒரு நல்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஷெப்பர்ட் இருக்கட்டும் இந்த ஹெட்மேன் ஆடு மேய்க்கிறவங்களோ மாடு மேய்க்கிறவங்களோ இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நார்மல் நேச்சுரலான ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபேக்ட் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் எதர் சிம்பலைஸ் பண்ண இட்ஸ் சிம்பலைசஸ் பவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஃப்யூஜ் இல்லையா ஒரு வல்லமை ஒரு பலம் ஒரு அடைக்கலம் வசனங்கள் இருக்குது வாசிக்க வேண்டாம் நான் அப்படியே சொல்லிடுறோம் உபாகம் முப்பத்தி மூணு பதினேழு சங்கீதம் பதினெட்டு ரெண்டு சங்கீதம் எழுவத்தஞ்சு நாலுலேருந்து அஞ்சு மற்றும் பத்தாவது வசனம் சங்கீதம் எண்பத்தொம்பது பதினேழு சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து லுக் ஒன்று அறுபத்தி ஒம்பது இங்கிலீஷில் அது வந்து கிழ இங்கிலீஷில் ஒன் சிக்ஸ்டி நைன் தமிழில் அது கிழமையில் வரும் லேமெண்டேஷன் புலம்பல் ரெண்டு மூணு ஒன்று ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் அப்புறம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஸோ இந்த வசனங்களெல்லாம் வந்து கொம்புக்கான அடையாளம் மீனிங் என்னன்னாக்கா இட்ஸ் எ பவர் இட்ஸ் எ ஸ்ட்ரென்த்து அண்ட் இட்ஸ் எ ரெஃப்யூஜ் ஸோ அப்போது ஆனால் வந்து என் கொம்பு உயர்ந்திருக்குன்னு அர்த்தம் என்னங்கோ நான் பலமாக இருக்கிறேன் ஆவிக்குரியமாக நான் பலமாக இருக்கிறேன் அப்படின்றத அவங்க வந்து அந்த அடையாளமாக அங்கே பேசுகிறாங்க ரெண்டாவது மை மவுத் இஸ் என்லார்ஜ் ஓவர் மை எனிமிஸ் இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்து படிச்சாக்கா அப்படிதான் தெரியும் என் சத்துக்களுக்கு முன்னாடி என் வாய் திறந்திருக்கு ஸோ வாய் திறந்திருக்குன்னு என்ன அர்த்தங்கோ யூஜுவலாக சொல்லுவாங்க ரொம்ப வாய் அவங்களுக்கு வாயாடி அப்படி தான் என்ன பேசுவாங்க வாயாடி நல்லா பேசுவாங்க ரொம்ப வாய் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் இது ஸ்லாங் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் வார்த்தைகள் வந்து இருக்கிறது பட் இவங்க இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள எவ்வளோ ரிப்ரோச் பண்ணாங்க ஜனங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்கோ எவ்வளோ நிந்தைப்படுத்தினாங்கோ இதுக்கெல்லாம் பதில் இதுதான் அப்படின்றது தான் அந்த வாய் வாய் திறந்துருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் தைரியமாக பேசுவேன் கர்த்தரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறதுனால நான் என் வாயை திறந்து நான் பேசுவேன் நான் இமேஜின் பண்ணி பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அவமான நிந்தைகளை சந்தித்தாங்க இல்லைங்களா எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க பெனினா எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாங்கோ அவங்க பசங்க எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாங்க அந்த சொசைட்டி சமுதாயத்தில் எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாங்க பிள்ளைகள் இல்லாததுனால ஏன்னா எப்ரியரில் பிள்ளைகள் எடுத்து ஒரு ஆசீர்வாதம் பிள்ளை இல்லாத மலையடியாக இருக்கும்போது எவ்வளோ அவமான நிந்தைகள் அவமான அவங்க வாழ்க்கையில் பட்டிருப்பாங்க நம்ம அந்த முதலாவது பார்ட்டிலே இதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தெர் ஆர் ஆல்வேஸ் டூ சைட்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்கும் ஒரு காயின்னு இல்லையா என்ன சொல்லுவாங்க தமிழில் நாணயம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் ஸோ அந்த எல்லா விஷயத்துலையும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரே பக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தை விட்டுற முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அண்ணாளுக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருந்தது அநேக வழி இருந்தது வேதனை இருந்தது இப்போ மறுபக்கம் எப்படி இருக்குதுன்னா ஆசீர்வாதமாக மாறுச்சு அதனால தான் அவங்க சொன்னாங்க என் கொம்பு உயர்ந்திருக்கு என் வாயின் சத்துருக்களுக்கு முன்னாடி திறந்துருக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு விரோதமாக பேசினவர்களை எப்படி அமைதிப்படுத்தினாங்க சொல்றாங்க பாருங்க பேச்சை பேசாதீருங்கள் பாருங்க இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ பாத்தீங்களா இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீருங்கள் அப்போ எவ்வளோ மேற்றுமையாக பேசியிருப்பாங்க இந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மேற்றுமையான வார்த்தைகள் பேசியிருப்பாங்க அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னாங்கோ ஏன்னா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு நானம் உள்ளவராக இருக்கிறாரு அப்புறம் அவர் செய்கைகள் யதார்த்தம் நல்லவானார் இ வெயில்ஸ்டி என்னங்கோ ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங் இல்லைங்களா அது தான் இங்கே சொல்கிறாரு ஸோ அகலாம் அன்பான சுகர் சுகர்களே இதில் நம்ம வந்து ஒரு சிறிய பாடம் என்னன்னாக்கா வேர்ட்ஸ் ஆஃப் பவர் வார்த்தைகளுக்குன்னா இருக்குதுங்களோ பவர் இருக்குது அது எப்படிப்பட்ட பவர் இருக்குதுன்னா இதை நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இல்லை நம்ம லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணும் அந்த அளவுக்கு வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது அதனால்தான் தான் பண்ணி நான் எழுதும் போது நீதிபதிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் சொன்னார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் புசிப்பார்கள் அது கனியை புசிப்பார்கள் அதில் அதாவது இதர் குட் ஆர் பேடு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக வரும் வார்த்தைகள்னால ஸோ அதே அன்பான நம்ம நாவு வந்து பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க ஹாம்லெஸ் இங்கிலீஷில் ஹாம்லெஸ்னா என்னங்க அது எதை காயப்படுத்துகிற மாதிரி இல்லை அது ஒரு எளிமையில்லாத ஒரு நாவு அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக வந்து அது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம்னுக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா யாக்கெல்லாம் எழுதும்போது நாக்கு சரிதாக இருந்தாலும் பூச்சக்கரத்தை கொளுத்திடோன்னாரு ஸோ அப்படிப்பட்ட நாவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணும் இன்றைக்கி எல்லா காயும் கொழுப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அந்த வார்த்தைகள் தான் நாவு தான் அதனால தான் கொலசியரில் அப்போ பவுன் எழுதும் போது கொலசியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கொலேஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் வர் சிக்ஸில் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாய் உப்பால் சாரம் ஏறினதாய் இருக்கிறதுக்குனார் சோ அந்த வார்த்தைகள் கிருபை இருக்கணும் இரண்டாவது என்ன இருக்கணும்னா சாரம் இருக்கணும் உப்பால் சாரம் இருக்கணும் நீங்கள் ஒரு பொருள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் உப்பு இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இல்லை அந்த பொருள் டேஸ்ட் வராது ஸோ அந்த மாதிரி வார்த்தை வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் இல்லைங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம பேசுகிற அந்த ஸ்போக்கன் வேர்ட்ஸுக்கு தெரியுமா இட் வில் ரிவீல் அவர் இன்டென்ஷன் நம்மளுடைய இன்டென்ஷன்னா நம்ம இருதயத்தினுடைய நினைவுகளை வந்து வெளிப்படுத்தும் அபெண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் மவுத் ஸ்பீக்ஸ்ன்னுவாங்கோ இறுதியத்தின் நிறைவு வாய்ப்பு அண்ட் ரகேசு கஷ்டம் அது இருதயத்தின் நிறைவு என்ன பண்ணுங்கவா வாய்ப்பே சொன்ன ஏன்னா தேவன் வந்து நம்மளோடய வார்த்தைகளை அழுக்குவார் ஏன்னா அதுதான் இருதயத்தில் உருவாகிறது நம்மள மோட்டிவ் என்ன எக்ஸாமின் பண்ணுவார் தேவன் ஆராய்ஞ்சு பார்க்குவார் மோட்டிவ்னா என்னங்கோ என்ன நோக்கத்துக்காக நம்ம பேசுகிறோம் ஏன்னா வேர்ட்ஸ் ஆர் மேனூக்சர்டின் இன் அ ஹார்ட்டு இருதயத்தில் தான் அது மேனுஃபேக்சர் ஆகுது பார்த்துக்குறீங்களா நீங்களோ நீங்கள் சும்மா இருக்கும்போது தூங்கும் போது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்குவீங்கோ வார்த்தைகளை யோசிக்கிறீங்க பேசுறீங்க அதுதான் உள்ள மேனுஃபேக்சரிங் ஆகுது அது யாருக்கு தெரியத்தில் வெளியே மனுஷனுக்கு தெரியத்தில் ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது அதனால் தான் தாவீதர் வார்த்தை சொன்னார் சங்கீதம் பத்தொம்போது பதினாலில் சாம்ஸ் நைன்டீன்த் சாப்டர் வர்ஸ் ஃபோர்டீனில்

தியானமும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ ஏன்னா நம்மளுடைய வார்த்தை இட்ஸ் லைக் எ டூல் அந்த டூல்னால் இட் பீங்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வாழ்க்கையில ஆகும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றங்களை கொண்டு வரும் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணிவிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணும் அதனால் தான் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொன்னார் மேத்யூ டுவெல் தேர்ட்டி சிக்ஸில் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது வரும்போது முப்பத்தி ஆறில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் யாவையும் நியாயத்தீர்ப்பு என்ன பண்ணணுமா கணக்கு ஸோ இது வந்து கிளியராக அந்த கான்டெக்ஸ்டில் அண்ணா பேசுகிறாங்க ஸோ அண்ணா பேசுறதுனால பைபிள் ஸ்பீக்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பீக் பைபிள் டசன்ட் ஸ்பீக் வி டோன் நீட் டு ஸ்பீக் பைபிள் பேசுனா நம்ம பேசலாம் பைபிள் பேசலைன்னா நம்ம பேச வேண்டியது இல்லை பட் நீங்கள் அண்ணா என்ன சொன்னாங்க இன்னும் மேட்டிமையான பேச்சு பேசாதீர்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டா ஏன்னா கருத்து என்ன பண்ணுறாரு ஞானம் உள்ளவர் எல்லாத்தையும் அவர் அளவிடுவார் விடுவார் ஸோ அதுதான் நம்ம முதல்ல பாடம் அண்ணால் கிட்டேருந்து கற்றுக்குறோங்க அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாமியல் டூ ஃபோரில் கூட ஒன்று சாமியல் ரெண்டு நாளில் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி என்ன மாதிரி இவங்களுடைய ப்ரேயர் பார் எப்படி இருக்கு ஸோ என்ன சொல்கிறாங்க பலவானுடைய வில் முறைந்தது தடமாளிகளுடைய பல இடை கட்டுகிறார்கள் பலத்தினால் இடை கட்டுகிறார்கள் ஸோ கம்ப்ளீட்டா இந்த ரிவர்ஸ் வருது இப்போ தேவன் ஒரு மனுஷனை விக்கெட் பீப்பிளை ஓகே ஒரு துன்மார்க்கனை என்ன பண்ணிடுவாரு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு ஆனால் ஒரு நீதிமான மேலே உயர்த்திடுவார் கம்ப்ளீட்டா ரிவர்சபிள் இது ஸோ இந்த பிக்சர் திரு பிரேக்கிங் ஆஃப் போஸ் இல்லையா அந்த அந்த அம்புகள் முறைக்கப்பட்டதுனால அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சத்ருக்களுடைய பவரை எடுத்துருவார் பாம்போட பல்ல பிடிங்கிற மாதிரி நமக்கு விரோதமாக எழும்புறவர்களுடைய பலத்தை என்ன பண்ணிவிடுவார் முறியடிச்சு அவங்க பலம் நம்மக்கிட்ட என்ன அது செயல்படாத படிக்க செய்கிறது அந்த வில்லை முறுக்கிறது இதுக்கும் வசனம் இருக்குது நீங்கள் வாசிக்க வேண்டாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினஞ்சு சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒம்பது சங்கீதம் எழுவத்தி ஆறு மூணு அண்ட் என்ன சொன்னார்னா தலமாடிகரோட கையை என்ன பலத்தினால் இடை கட்டுவார்கள் ஸோ தளமாடுகிறவர்கள் வந்து வீக் அண்ட் ஃபீபல் ஆக்சுவலாக வீக் அண்ட் ஃபீபல்னால் இவர ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தா வீக் அண்ட் ஓப்ரெஸ்ட் ஒடுக்கப்பட்டவர்கள் பலவீனர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன வாங்கோ பலப்படுவார்கள் நீங்கள் அண்ணாலேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஆனால் என்ன நடந்தாங்க ஒடுக்கப்பட்டு இல்லைங்களா எல்லாராலேயும் கைவிடப்பட்டு எவ்வளோ பேசுகிறோமோ அவங்கள அவ்வளோ பேசுனாங்கோ அதனால தான் அண்ணாளுக்கு அது வந்து அந்த வேதனை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல அவங்க வந்து அங்கே தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க ஏழைனா சொன்னார் எவ்வளோ நாள் இந்த வெறியில் இருப்ப குடி வெறியிலன்னு அவங்க சொன்னாங்க மன கலசலத்துனால நான் பேசுகிற ஸ்திரீன்னாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த ஸ்திரீக்கு அந்த வேதனை இருந்திருக்கும் போர் உமன் இல்லையா ஒரு போர்னால் பணத்தில் போர் சொல்ல அந்த பலவீனமாக இருந்தாங்க ஒரு மலேடியாக இருந்தாங்கோ ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த வசனம் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதுதான் அவங்க சொல்கிறாங்க கடவுளோட கேரக்டர் நேச்சரை கட்டுறாங்க காட் இஸ் எங்க காட் ஆஃப் ஜஸ்டிஸ் தேவன் எப்படிப்பட்டவர் நீதி உள்ள தேவன் அவர் பலவான்கள் அம்மா என்ன பண்ணிடுவார் முறிச்சு பலவீனமானவர்களை பலத்தினால் இடை கட்டுவார்கள் அதுதான் இந்த அம்மா நம்ம இங்கே பேசுறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் அஞ்சாம் வசனத்துல என்ன சொல்கிறாங்கண்ணா ஒன்று சமையல் ரெண்டு அஞ்சில் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள் மலடியா இருந்தவள் ஏழு பெற்றால் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள் பாத்தீங்களா ஸோ சிம்பிள் என்ன ரிச் பிகம் புவர் அண்ட் புவர் வில் பிகம் ரிச் அதாவது திருப்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க வேலை செய்வார்கள் இது எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா செழிப்பானவர்களும் செழிப்பற்றவர்களையும் குறித்து பேசுகிறார்கள் செழிப்பாக இருக்கிறவங்க செழிப்பற்று போவார்கள் செழிப்பற்றவர்கள் செழிப்புள்ளவர்களும் அட் தட் மீன்ஸ் காட்ஸ் அல்டிமேட் ஜஸ்டிஸ் தேவனுடைய என்னங்க மேலான ஒரு நியாயம் நீதி அந்த இடத்துல வெளிப்படுது அதுதான் இங்கே சொல்கிறாரு ஏன்னா வெல்த்தி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு பீப்புள் இன்னைக்கு உலகத்தில் திருப்தியாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன என்ன ஆயிடுவாங்களாம் தே வில் பி பிகம் ஏ நீடு டெஸ்பிரேஷன் இங்கிலீஷில் சம்டைம்ஸ் டெஸ்பிரேஷன்னா அமைதி இழந்த ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்கோ அதை டெஸ்பிரேஷனுக்கு ஆப்போசிட் வேர்டு காம்னஸ் அமைதலான ஒரு வாழ்க்கை ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்னங்கோ ஆப்போசிட்டான வார்த்தை என்னங்கோ அமைதியை இழந்துடுவாங்க யார் யாரை பற்றி பேசுகிறாரு ஐஸ்வர்யவான்கள் இல்லைங்களா பெரிய பெரிய வெல்த்தி பீப்பிள் அதே மாதிரி அங்கிரி பீப்பிள் பசி உள்ளவர்கள் ஏழைகள்னா வாங்க ஒரு விடுதலை பெறுவார்கள் இந்த ரெண்டு விஷயமும் கான்ட்ராக்டில் அண்ணா நீங்கள் பேசுகிறாங்க முதல் ஸ்டென்சன்ஸில் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினேழு பதினாலில் வாசிக்கும் போது ரிச் ஆர் ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்காங்கன்னா சங்கீதம் பதினே பதினேழாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் பாருங்க இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் மனுஷரின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாகியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் பாத்தீங்களா இதுதான் ஐஸ்வர்யவான்கள் திருப்தியாக இருக்கிறாங்க நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சுருக்கிறாங்கோ அது அவங்களோட பிள்ளைகளுக்கு சேர்க்குறாங்கோ அதுதான் அண்ணாளுடைய லைஃப்லையும் பின்னாளுடைய லைஃப்ல இருந்தது ஆனா நீங்க அடுத்த வசனம் பதினஞ்சாவது வசனம் பதினேழாவது சங்கீதம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் போது நானோ நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது நான் விழிக்கும் போது உமது சாயலால் உமது சாயலால் திருப்தியாவே திருப்தியாவே இது காட்லி நேச்சர் அண்ணாளுடைய சுபாவம் ஸோ அண்ணாளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா இல்லைங்களா தேவன் முகம் தேவனுடைய சாயில் பெனினாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா உலக பிரகாரமான சுபாவம் உலக வாழ்க்கை ஸோ அந்த டிஃப்ரென்ஸை இங்கே க்ளீனாக காட்டுறாங்க அண்ணாலோடைய ஜெபத்தில் அதுதான் இங்கே தாவி சங்கீதத்தில் எழுதிருக்கிறது இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் தாவிது எழுதுகிறருக்கோ இல்லையா அண்ணாலோடைய இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததால ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சங்கீதத்துக்கு ஸோ அப்புறம் அந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்டர் என்னென்னா ஸோ தட் பேரன் அட் பாண்ட் செவன் அந்த கடைசி மலடியா பெற்றோயப்பட்டவள் ஏழு பெற்றால் பிள்ளைகளை பெற்றவளோ பாத்தீங்களா மலடியானவள் ஏழு பெற்றால் அநேக பிள்ளை பெற்றவளோ வளர்ச்சியல் பெற்றால் சோ இது எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் ஏன்சியன்ட் ஈப்ரூ கல்ச்சர்ல வந்து அநேக பிள்ளைகள் இருக்கிறது ஒரு சைன் ஆஃப் பிளஸ் அவங்க பிள்ளைகள் நிறைய இருக்காங்கன்னா அது ஒரு அடியாளம் என்னன்னா கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிறார் அர்த்தம் அந்த பிள்ளை இல்லாத மலேடின்னா அங்கே ஒரு சாபமாக இருக்கிறன்னு அர்த்தம் பட் இங்கே அண்ணாலோடைய செப்படி இருந்தால் அப்படியே அது ரிவர்சல் கடவுள் என்ன பண்ணுவார்னா கடவுளுடைய மளிகையில் இருக்கிறவர்களை உயர்த்துவார் கடவுளுக்கு இருபதமாக இருக்கிறவர்களை தாழ்த்துவார் அதுதான் அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறார் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் எப்படி மாற்றினார்னா மலேடியா இருந்தவங்க அநேக பிள்ளைகள் அந்த செவன்ன்றது இட்ஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளால் அந்த ஸ்திரீ ஆசீர்வாதம் பெற்றிருக்கல ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை பொருட்கள் ஒரே குழந்தை குழந்தைக்கு ஆனால் அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஏழு பெற்றால்னு அர்த்தம் என்னக்கா அது ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக இப்போ சொல்லுவாங்க இல்லையா பதினாறும் பெற்று பெரும்பாலும் வாழின்றாங்க பதினாறு பெற்றனா அவ்வளோ குழந்தை பெற்றுக்கொள்ளும் இல்லை நீ என்ன இருக்கணும் ஆசீர்வாதமாக வாழணுன்றது அதை அவர் மீன் பண்ணி சொல்கிறது ஆனால் நிறைய பிள்ளைகள் பெற்றவங்க அப்படியே ஆட்டுக்கிறாங்கோ வீக்காவோ ஃபீமெயலாக இது இதுதான் அந்த இடத்துல சொல்கிறார் இப்போ இங்கே கூட தீம் என்னென்னா தேவன் சர்வ வல்லமுள்ளவர் அவர் நியாயம் நீதி உள்ளவர் ஜஸ்டிஸ் அதுதான் இந்த தீமே அதனால் பேசுகிறது அதுதான் விஷயம் அண்ட் அதுவும் அங்கே ஷாப்பாவில் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறுலேருந்து எட்டு வசனங்கள் வாசிங்க கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரிதிரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் பார்த்தீங்களா இவ்வளோ அழகா அந்த ஸோ அந்த ஸ்திரீ எவ்வளோ காட்லியா இருந்திருந்தா இவ்வளோ கருத்தான அந்த ஜெபம் செய்வாங்க அவர் என்ன பண்றாரு கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் தரிதர் செய்கிறவரவர் அவர் ஐஸ்வர்யன் அடைகிற செய்கிறவர் தாள்த்துகிறவர் அவர் உயர்த்துகிறவர் அவர் ஏழை என்ன பண்ணுறாரு குப்பையில் எடுத்து எடுத்து உயர்த்தி அப்புறம் பிரபுக்களோடு அமர செய்கிறார் இல்லைங்களா தரிதர்களை உயர்த்துறார் ஸோ கர்த்தர் மகிமை உள்ளவர் அவர் பூமியை அஸ்திபரப்போட்டிருக்கிறார் அது மேலே பூமி இருக்குது இவ்வளோ பேசுகிறாங்க இந்த விஷயலாம் எவ்வளோ சயின்டிஃபிக்காக கூட பேசுகிறாங்க பாருங்க ஸோ இந்த ஃபஸ்ட் திங் என்னென்னா கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாதாளத்தில் இறங்க செய்கிறவரும் அதுலேருந்து உயிர்க்கிறவரும் இப்போ எப்படின்னா இதை வந்து கொஞ்சம் லாங் டைம் விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மனுஷனுக்கு பாவம் எதனால் வந்தது கர்த்தர் கொடுத்த அந்த சாப்பிட இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டோன்னா நீங்கள் சாகவே சாவீங்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆதாம் மேறுதல்னால இன்னைக்கு பாவம் வந்தது இல்லையா பாவத்தினால மரணம் வந்தது ஸோ கர்த்தர் கொள்ளுகிறவர் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர்னா அவருடைய குமாரனையே கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார் பாதாளத்தில் இறங்க செய்கிறவர் அவர் தான் அதிலிருந்து உயிர்ப்பிக்கிறோம் ஸோ பாதாளத்தில் இறங்கிறவர்னா பாதாளத்தில் பர்மனெண்டாக என்ன பண்ணுறதுல யாருமே விடுத்துல தான் யோவான் அஞ்சு இருபத்தெட்டில் சொல்கிறார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் பிரேதக்குள்ளே இருக்கிற அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கிற கால உறனர் நிறைய வசனங்கள் இருக்குது இதை பற்றி பாதாளத்தை பற்றி ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் அப்புறம் அவரை தாழ்த்திக்கிறவரும் உயிர் தீகிறவரும் சிறியவன் என்ன பண்ணுறாரு சிறியவனையும் ஏழையும் குப்பையிலேருந்தோ புழுதியிலேருந்தோ எடுத்து உயர்த்தி பிரபுகளோடு அமர செய்வார் ஸோ நல்லா உயர்ந்த சதத்தில் இருக்கிறவங்கள ஒன்றும் இல்லாமல் தாழ்த்திடுவார் நல்லா தாழ்ந்து இருக்கிறவங்கள மேலே உயர்த்திடுவார் உதாரணத்துக்கு நீங்கள் லூசிஃபர் எடுத்துக்கணும் பைபிளில் நான் நான் அப்படின்ற அந்த வேர்டு இயசையால் சொல்லும்போது எங்கே வருவேன் வனத்துக்கு உயருவேன் நட்சத்திரங்களுக்கு மேலே என் சிங்காசனம் தமிழ்வேன் வடைப்புற ஆராதனையில் வீட்டிருப்பேன் நிலா எல்லா தூதர்களுக்கும் மேலே நான் உயர்ந்திருப்பேன் நினச்சோம் சாத்தன் நீ பாதலை பருந்து என்ன பண்ணுவாய் தாழ்த்தப்படுவேன் நேபுகாத்நேசர் எடுத்துக்கணும் நேபுகாத்நேசர் என்ன சொல்லியிருந்தார் இதெல்லாம் நான் எனக்காக உருவாக்குன ராஜ்யனர் ஏழு வருஷம் அவர் என்ன பண்ணார் ஒரு மிருக மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் தான் பெரியவர் அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்ற வர வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார் ஸோ அதே ஒரு சாதாரண மனுஷர்கள் யாருங்கோ சாதாரண ஜோசப் டேனியல் மோசஸ் தாவிதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசஃப் எப்படிப்பட்டவர் சிறையிலேருந்து அரண்மனைக்கு போனார் தாவிது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ராஜாவானார் இல்லைங்களா மோசஸு ஒரு ஸ்லேவ் அடிமையில் பிறந்தவர் அரண்மனையில் வளர்ந்து ஒரு பெரிய லீடர் ஆகுனார் டேனியல் ஒரு கேப்டிவில் அவரை சிறை பிடித்து இருந்து அவர் என்ன மினிஸ்டர் ஆனார் எவ்வளோ பெரிய ஸ்நானத்தை தேவன் கொடுத்தார் அதுதான் சங்கீதத்தில் நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் நூற்றி பதிமூணில் ஏழு எட்டு வசனங்கள் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஒரு செவன் அண்ட் எயிட் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் பாத்தீங்களா இதுதான் எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதாவது இருக்கு இதெல்லாம் அங்கே என்ன வாசிச்சோம் ஆனால் சொன்னது அதே இங்க ரிப்பீட் பண்றாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாலேஜு அண்ட் அவ்வளோ க்ளீனாக தெளிவாக அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க ஸோ இது தான் தேவனுடைய கிருவை அதான் ஜீசஸ் வந்து அடிக்கடிக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தினார் அவரோட அதிகமான ஊழியமே கல தான் ஏழப்பட்டவர்கள் அப்புறம் புறக்கணிக்கப்பட்டவர் அவுட் கேஸ்ட் பீப்புள் பாவிகளாக அவரை தூரத்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களை தான் என்ன பண்ணார் நான் பாவிகளை மன திரும்ப வந்தேன் யார் மன திரும்ப வரல நீதிமன்ற்கள் எல்லாம் பாவிகளையே ரசிக்க வந்தனர் இன்ஃபேக்ட் நீங்கள் லூக் நாலு பதினெட்டில் அவருடைய மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா லூக் நாலாவது அதிகாரம் பதினெட்டு அவசரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரிதரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் தரிதரருக்கு சுவிசேஷ பிரசங்கும் படி என்னை அனுப்பினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் பாத்தீங்களா இருதயம் நறுங்குண்டவர்களே குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் இப்படிப்பட்டவர்களை தான் எஸ் தெரிய வந்தார் ஸோ அதுதான் இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா கிளியராக அந்த லாங் டேர்ம் பிளான் கிளீனாக அது அவங்களுக்கு புரியும் இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா காட் ஆஸ் எஸ்டாப்ளிஸ் அ பில்லர்ஸ் டு த ஹர்த்னர் ஒரு ஒரு அஸ்திபாரம் படுத்தி பூமியை அது மேலே வச்சுருக்கிறாங்க அதுனால் என்ன அர்த்தங்க இந்த ஹோல் யூனிவர்ஸ் இந்த எர்த்து நம்ம நம்ம ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பூமியே வந்து கருத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது ஹோல் கிரியேச்சர்ஸ் எல்லா சுஷ்டிகளும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அவர் தான் ஆப்ரேட் பண்ண என்ன செய்யணும்னோ அவர் தான் பண்ணணும் அப்படிப்பட்ட தேவன் அவருன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி நாலேஜ் பண்ணணும் இல்லைங்களா இல்லை பிரமிக்க வைக்கிறது இல்லை நம்மளால ஆச்சரியப்பட வைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ அப்புறம் ஒன்பதாவது வருஷத்தில் என்ன சொன்னாங்கன்னா அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை பாத்தீங்களா அவர் அவருடைய பரிசுத்தவன பாதங்களை காப்பாரா துன்மார்க்கர் மௌனமா இருள போவார்கள் ஒருவனும் பலத்தினால் மேற்கொள்வதில்லை ஸோ நம்ம எப்போ தேவனுடைய பிரமாணங்களில் கைக்கொண்டு கொண்டு நடக்கிறோமோ அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் நம்ம பாதங்களில் இடாத இடராடியாதபடி நம்மளை பாதுகாப்பார் த வாக் ஆஃப் லைஃப் நம்மளை கைட் பண்ணுவார் இல்லைங்களா அதுதான் இங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் துன்மார்கர் என்ன ஆகுவாங்களா த கோ பிளைண்ட் இருவளில் தெள்ளப்படுவார்கள் அப்புறம் மௌனமாக போவார்கள் இதே நீங்கள் மற்ற இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஏசு ஒரு சொன்னார் இல்லைங்களா அந்த குமாரனுக்கு விவாகம் பண்ணும்படி அழைப்பு கொடுத்தார் அந்த ஊமியில் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குன்னுங்க கூப்பிட்டு வாங்கினால் யாரும் வரல அவர் நீங்கள் போய் போலார் எல்லாரெல்லாம் போய் கூப்பிட்டுவார்னு அனுப்புகிறாரு அப்போ எல்லோரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணார் வீட்டை வஸ்திரம் இல்லை மகனே உன் வஸ்திரம் எங்கன்னு கேட்டால் அவர் என்ன இருந்தாராம் யூ ஆர் ஸ்பீச்லெஸ் மௌனமாக இருந்தாலும் போய் அந்த இருளில் அழுகையும் பல்கோ பல்கடி பண்ண இருளில் தள்ளு அப்படி இவங்க துன்மார்க்க என்ன ஆவாங்களாம் மௌனமாக இருளில் தள்ளப்படுவார்கள் ஸோ அந்த வார்த்தை சொல்கிறாங்க அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லைனர் ஃபார் பை ஸ்ட்ரென்த் ஷேல் நோ மேன் ப்ரிவெல் பட் நீங்கள் நியூ லிட் லிவிங் ட்ரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா நோ ஒன் வில் சக்சீட் பை ஸ்ட்ரென்த் அலோன் நோ ஒன் வில் சக்சீட் பை ஸ்ட்ரென்த் அலோன் அப்படின்னா நம்மளுடைய பலத்தினால் நம்மளால் என்ன பண்ண முடியாது ஜெயம் சொல்ல முடியாது இங்கே ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த் அல்லூனு இந்த வேர்ட் ஸ்ட்ரென்த்துன்னு வரும்போது எதை ரெஃபர் பண்ணுறன்னா மூணு விஷயங்கள் ஒன்று ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரெண்டாவது மென்டல் பவர் மைண்ட் பவர் இல்லைங்களா மூணாவது எபிலிட்டி அண்ட் நாலாவது அஃப்கோர்ஸ் மைட் ஸோ ஃபிசிக்கல் பவர்னால் சில நல்லா ஃபிசிக்காக இருப்பாங்க ஸோ ஃபிசிக்காக இருந்தால் இதுவும் ஜெயிச்சிடலான்னு இல்லை உணவு கிடையாது ஃபஸ்ட் திங்கு ரெண்டாவது மென்டல் பவர்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக மெமோரி இருப்போம் நிறைய நாலேஜ் இருப்போம் நிறைய படிச்சுருப்பாங்க இல்லைங்களா எஜுகேஷன் அதை வச்சாலும் மேற்கொள்ள முடியாது அபிலிட்டினா திறமைகள் நிறைய பேச்சு திறமைகள் இருக்கலாம் நிறைய பவர் இருக்கலாம் அதனால் அதை வச்சு என்ன பண்ண முடியாது திறமைகளை வச்சு ஜெயிக்க முடியாது அண்ட் மைட் மைட்னா என்னங்க சத்துவம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கலாம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கலாம் மேன் பவர் இருக்கலாம் இது எதுவுமே என்ன பண்ண முடியாது வச்சால் ஜெயிக்க முடியும்ன்றது கிடையாது இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு புயல் ஃபாஸ்ட்டாக வேகமாக அடிக்குது சுனாமி மாதிரி நீ கேண்டல் எடுத்துகிட்டு போய் பார்த்தாச்சு நின்னா அந்த கேண்டல் தான் நிற்குமா ஆ அந்த மாதிரி இது தேவன் எவ்வளோ சர்வவெல்லாமில் தேவனாக்கிறாரு மனுஷனுடைய சத்துவம் மனுஷனுடைய பலத்தில் ஏதாவது மேற்கொள்ள முடியுமா எப்படிப்பட்டவர் அவர் பசியுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு இருக்கிறவர் மலேரியானவர்களுக்கு விலைகளை கொடுத்துருக்குறாரு அவர் எப்படி அமைச்சிருக்கிறாரு ஒருத்தர் உயிரை கொடுக்கவோ உயிரை எடுக்கவோ இல்லைங்களா ஒரு சாகிறதுக்கோ உயிர் தழுந்து கொடுக்கறதுக்கு யார் கையில் இருக்குது அவர் கையில் இருக்குது அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன்னு நம்ம இந்த பூமியில் இல்லைங்களா நம்மளுடைய மாம்சிகமான வல்லமையில் ஏதாவது செய்ய முடியுமோனாக்கா இட் இஸ் இம்பாசிபிள் நம்மளுடைய சொந்த பயத்தில் பலத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதான் தாவது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு ஆர்மி ஒரு ராஜா ஒரு பெரிய சேனையை வச்சுன்னுங்கிறாரு நிறைய சேனையாட்கள் இருக்கிறாங்கோ அது இருந்தாக சேனைகள் இருந்தால் ஜெயிச்சிடலான்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி பலவான தன் பலத்தை வச்சு மேற்கொள்ளலான்னுட்டும் அர்த்தம் கிடையாது வாசிங்க அது சங்கீதம் முப்பத்தி மூணு பதினாறுல சாம்ஸ் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் பாத்தீங்களா எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் பலத்தின் சௌரியமானும் தப்பான் சௌரியமான் தன் பகத் பலத்தின் மிகுதியாய் தெரியும் ஆர்மி இருந்துச்சு இல்லைங்களா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரு தூதுன்னு ஒரு ராத்திரி என்ன பண்ணிட்டாரு கிடையன் காலத்தில் எவ்வளவு சோல்ஜர் இருந்தாங்க லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வேற முந்நூறு பேரை வச்சு என்ன பண்ணார் ஜெயிச்சார்

மனுஷ்யன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றாரு யாரு மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு அப்புறம் மாம்சமான தன் புயபலம் தன் புயபலத்தை கர்ஸ்ட் ஆர் தோஸ் ஹூ புட் த ட்ரஸ்ட் இன் மெரி ஹியூமன்ஸ் ஆன் ஒன்லி ஹியூமன்ஸ் அதுதான் சொல்கிறாரு ஒரு ரிலை ஆன் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துன்றார் மனுஷனுடைய பலத்தில் நம்ம நம்பிக்கை இருக்கிற மனுஷனாடுவாங்கோ சபிக்கப்பட்டவேன்னு சொல்கிறாரு இறமையால் நமக்கு கிங் இசைக்க ஒரு நல்ல விஷயத்த நமக்கு பார்த்தோம் என்னென்னா சத்ருக்கள் ஒரு பெரிய சேனையோடு வந்தால் கூட மாம்சீகமான சேனையோடு வந்தால் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது யுத்தம் நமக்கு கிடைக்கும் வாசிங்க ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு எட்டு செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வர்ஸ் எயிட் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் பாருங்க அவனோட இருக்கிறது என்னங்க மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் பார்த்தீங்களா நம்மளுக்கு இருக்கிற தேருங்க தேவன் இருக்கிறாரு அவங்களோட இருக்கிற தேருங்க மாம்ச புயம் புயம்னா என்னங்கோ ஹார்மு புயம் ஹார்முன்னாக்கா என்ன வச்சிருப்பாங்க வீட்டை வச்சுருப்பாங்க வெளில வச்சுருப்பாங்க கத்தி வச்சுருப்பாங்க நிறைய சென்னைய ஆள் இருப்பாங்க அவங்கோ நம்ம கூட இருக்கிறது யார் இல்லையா தேவன் இருக்கிறாருன்றார் அதுதான் இங்கே இசைக்காக வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு பலப்படுத்துகிறாரு ஸோ அகையால் என்பரசகரிகளை நமக்கு சக்ஸஸ் எதில் கிடையாது மாம்சபலத்தில் கிடையாது சக்கரையா நாலு ஆறில் சொல்கிறாரு பலத்தினாலும் இல்லை பராக்கிரத்தினாலம்ல தேவனுடைய ஆவினாலே அவ பண்ணார் இல்லைங்களா ஸோ அதனால் நம்மளுடைய பலம் இல்லை நம்மளுடைய பராக்கிரம் இல்லை தேவனுடைய ஆவி ஸோ இது ஆவி இது கிளீனாக உணர்ந்தார் ஏன்னா அது ஆவி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டு வர்றாரு ருசி பார்த்துட்டு வர்றார் அவருக்கு ஒரு நிலைமை வந்தது அப்படி தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவசனத்தில் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் தேர்ட்டி ஒரு சிக்ஸில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரதிகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது என்ன பண்ணுற தன் தேவனாக கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான் ஸோ தாவீது மேலேயே ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கோ எரிச்சல் வந்துச்சு தாவிதை கல் அடிக்கணுன்ற அளவுக்கு என்ன பண்ணாங்கோ பண்ணாங்க ஏன்னா பிகாஸ் ஆஃப் இஸ் சில்ட்ரன் அவரோட பசங்க இருந்தாங்க சில பசங்க நிறைய பசங்கள் தாவிதுக்கு அந்த லபமு அதோனியா ஒன்னியாக இவங்கெல்லாம் ஜனங்களை என்ன பண்ணாங்கோ மிஸ்யூஸ் பண்ணாங்கோ அதனால் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு கோவம் வந்து யாரை அடிக்கணும்னு நினச்சாங்கோ தாவிதை அந்த தாவிதை என்ன பண்ணார் என்ன பண்ணல ஒன்றும் பண்ணல தேவன் மேலே பலன் கொண்டார் ஸோ அப்படி தான் நம்மளுடைய பலன் எங்கே இருக்கணும் தேவன் மேலே இருக்கணும் யார் கல் கல்னா ரியல் இல்லை என்ன மாதிரி பேசினாலும் என்ன வார்த்தைகள் ஏ எவ்வளோ காயப்படுத்தினாலும் பழி வாங்குதல் என்ன பண்ணிடணும் தேவன்கிட்ட வெலை பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக சத்ருகள் என்ன வாங்குவோம் கீழே விழுந்து போகிறார்கள் பாசிங்க அது ரெண்டு சாமியல் இருபத்தி ரெண்டு நாற்பதுல செகண்ட் சாமியல் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என் மேல் எழுங்கினவரை எழும்பினவர்கள் என்ன பண்ண என் கீழ் மடங்க பண்ணினீர் ஸோ தேவன்களை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது வாழ்க்கையை தேவன் பார்த்துக்குவார் அதுதான் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தொம்பதுக்குள்ளே வசதி பாருங்க சாப்டர் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன் என் கீழ் மடங்க பண்ணி இருந்தது என் மேல் இருந்தார் சிங் கண்டி ஸோ நமக்கு யாருங்கோ ம் ரத்தம் மாம்சமும் கிடையாது இல்லையா யாருங்க நமக்கு போராட்டம் எங்கே இருக்குது மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை அந்த கார லோகாதிபதிகளோடும் சேனைகளோடும் பிசாசினுடைய தந்திரங்களோடு நமக்கு இருக்குது இல்லைங்களா சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணுவான் ஈவன் ஜனங்களை யூஸ் பண்ணுவான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் உஷாரா ஜனங்கக்கிட்ட போர் செய்யணும் இல்லை யார்கிட்ட செய்யணும் பிசாஸ் கண்ணுக்கு தெரியாத பவர் மாம்சம் கண்ணுக்கு சண்டை போடுறது ஈஸி கண்ணுக்கு தெரியாதவங்கள்ட்ட போடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ஃபைனலாக நம்ம அப்போசில் பால் மாதிரி என்ன பண்ணணும் எல்லா விதத்தையும் வாழ்ந்துருக்கவும் தெரியணும் தாழ்ந்துருக்கும் தெரியணும் எல்லா விதத்துலேயும் பலப்பட்டுருக்கணும் அண்ட் ஃபைனலாக அவர் சொல்கிறாரு பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ் எல்லாவற்றையும் வால் எனக்கு பலன் உண்டு ஸோ பிலிப்பியன்ஸ்டாஃப்டர் ஃபோர் வர்ஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் எவ்வளோ தாழ்ந்திருக்க தெரியும் வாழ்ந்திருக்க தெரியும் திருப்தி அடிக்க தெரியும் பட்டினியாக இருக்க தெரியும் அப்புறம் அறிந்திருக்க தெரியும் குறைவு படவும் தெரிஞ்சிருக்க எல்லா விதத்துக்கும் நான் இன் ஆல்வேஸ் அண்ட் தென் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு பலனும் என்னை பிலப்படுத்துகிற சுவால் எல்லாவற்றையும் செய்யணும் இது ரொம்ப கீ பாயிண்ட் இது மைண்டில் வச்சுக்கணும் இல்லைங்களா நம்ம பலம் எதுவும் இல்லை ஆனால் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும் அதை செய்ய முடியாது அஃப்கோர்ஸ் இல்லைங்களா நம்ம மாம்சம் ஆனால் கிரைஸ்ட் நினைச்சாருன்னா செய்வார் அதுதான் நம்மளுக்கு ஃபெய்த்தாக இருக்கணும் ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த அண்ணா இதெல்லாம் எப்போவே என்ன பண்ணிக்கிறாங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க க்ளீனாக அக்னாலேஜ் பண்ணாங்க என்னன்ட்டு சாமியல் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காடு சாமியல் யாருங்கோ தேவன்கிட்டேருந்து வந்து ஒரு கிஃப்ட்டு அது அவங்களோட சொந்த பலத்தில் வரல இது ஏன்னா மலையடியாக இருந்தாங்க பல வருஷமாக மலையடியாக இருந்தாங்க ஸோ இது தேவன் கொடுத்த ஒரு ஈவ் அது ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஸ்திரீ அவங்க ரியலைஸ் பண்ணி தான் இதை கிளீனாக ஒரு பாட்டாகவே ஒரு ஒரு பொய்ட்ரி மாதிரி இந்த பேசுகிறாங்க அவ்வளோ நாலேஜ் பேர் ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஸ்திரீ ஒரு சாதாரண ஸ்திரீயா இல்லை அமேசிங் உமனா இல்லைங்களா ஸோ அதனால்தான் அந்த ஸ்திரீயை நம்ம என்ன சொன்னோங்கோ ஒரு அற்புதமான ஒரு பெண் ஷீஸ் நாட் ஏ ஆர்டினரி உமன் ஷி வாஸ் ஏ அமேசிங் உமன் ஸோ அந்த ஸ்திரீயை போல் நாமும் இருக்கணும் அதுதான் நமக்கு தேவன் இந்த இதுலேருந்து பணம் கற்றுக் கொடுக்குறாரு ஸோ தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அந்த காட் பிளஸ் யூஆல் அமெயின் தேங்க்யூ